வெல்கம் டு டிசைனர்ஸ் இந்த வீடியோல நம்ம சிம்பிளான ஹேண்ட்கர்சீஃப் எப்படி தைக்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹேண்ட்கர்சீஃப் தைக்கிறதுக்கு இங்க ஒரு துணியில ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. அது ஒழுங்கா வரல நினைச்சீங்கன்னா நான் பெண்ட் பண்ற மாதிரி நீங்களும் பெண்ட் பண்ணி அதை ஸ்கேலை வச்சு இந்த பக்கமும் 7 சென்டிமீட்டர் இருக்கணும், அதோட ஆப்போசிட்டும் 7 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி 4 சைடும் எடுத்துட்டு நீங்கள் சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. அப்போ விரித்து பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நூல் கண்ட பாபின் கேஸில் நூலை சுற்றணும். பாபினில் பாபின் கேஸு, இது பாபின். இப்போ இந்த நூலை இந்த பாபினில் உங்களை சுற்றணும். இப்போ பாருங்கள், லைட்டாக 4 சுற்று சுற்றிட்டு அப்புறமா ஊசியில் அப்படின்னு வச்சு இப்போ முன்பக்கமாக பின்னாடி போகாமல் முன்பக்கமாக பார்த்து கீழே சுற்றி கீழே படகு போட்டு நூல் சுற்றணும். நூல் சுற்றியாச்சு. இப்போ கேஸில் நூல் போடுறேன். நூல் மாட்டியாச்சு மிஷினில். இப்போ கர்சீஃப் தைக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நூல் மடித்து அப்புறம் அடுத்து ஒரு மடிப்பு மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்காது, ஒரே அளவு எடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது நூலை லைட்டாக இழுக்கணும். தொட்டு நூலை லைட்டாக ஊசியில் தொட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரமாக போடணும். கர்சீஃப்ல பென்சில் தையல் வந்து ஓரமாக போடணும். பின்னாடி கையை வச்சு தைக்கணும். கை வைக்கும்போது சுருங்கல் இல்லாமல் தையல் நீட்டாக வரும், நூலும் கட்டாகாது. தையல் போட்டாச்சு பாருங்கள். இப்போ ஓரமாக போடணும். தையல் டிசைன் ஓரமாக போட்டாச்சு. இந்த மாதிரி 4 பக்கமும் தைக்கணும். பாருங்கள், அதே அளவு ஃபஸ்ட்டு எந்த அளவு மடிக்கிறீங்களோ அதே அளவாக 4 சைடுமே மடிக்கணும். ரெடியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தூக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஊசி உடைஞ்சிரும். அதே அளவாக ஃபினிஷிங் அடிச்சாச்சு. பாருங்கள், 4 சைடுமே ஒரே அளவாக ஓரமாக ஃபினிஷிங் தையல் கழிச்சு பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.